ஏன் ஃபிங்கர்பிரிண்ட் மாதிரியே உங்கள் ஃபிங்கர்பிரிண்ட் இருக்காது, ஏன் ட்வின்ஸாக பிறக்கிறவங்களுக்கு கூட ஃபிங்கர்பிரிண்ட் ஒரே மாதிரியே இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபிங்கர்பிரிண்ட் மாதிரியே ஒரு அமைப்பை விஞ்ஞானிகள் விண்வெளியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் அது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா, சிலந்தி வலையோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா சிலந்தி வலை மாதிரியே பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட இருக்கு இல்லையா? அதனால் நாசா இதை என்ன சொல்கிறாங்கன்னா, காஸ்மிக் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியும் இது இருக்கு இல்லையா? அதனால் உண்மையாகவே இது என்னென்னா, ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்த ஒரு ஃபோட்டோ. எப்படி விண்வெளியில் இப்படி ஒரு அமைப்பு உருவாக முடியும்? பார்க்குறதுக்கு ரிங் ரிங்காக அழகாக எப்படி உருவாக முடியும்? அப்படி உருவாக முடியும்னா, இத்தனை நாளாக அதை கண்டுபிடிக்காமல் இருந்து இப்போ மட்டும் எப்படி கண்டுபிடிச்சாங்க? உண்மையாகவே இது என்ன அப்படின்றத பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். விண்வெளியில் நம்மள்கிட்டேருந்து ஒரு 5000 லைட் இயர்ஸ் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம் தான் இது. பைனரி ஸ்டார் சிஸ்டம்ன்றது என்னென்னா, ரெண்டு பெரிய நட்சத்திரங்கள் ஒன்றா லாக் ஆகி ஒன்றை ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி விண்வெளியில் அங்கங்கே நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு நட்சத்திரம் ஒன்றா இருக்கிறதுக்கு பேர் தான் பைனரி ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்துருக்கிற இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய சிஸ்டம்க்கு வுல்ஃப்ரேயட் 140 அப்படின்னு பேர். வுல்ஃப்னா இல்லை இல்லை, வுல்ஃப்ரேயட்ன்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதையும், வுல்ஃப்ரேயட் ஸ்டார்ன்றது என்ன அப்படின்றதையும் பின்னால் சொல்கிறேன். ஆனால் இப்போது வுல்ஃப்ரேயட் ஸ்டார்ன்றது ஒரு பெரிய நட்சத்திரம், தன்னோட மாசை தன்னை சுற்றி வெளியிடக்கூடியது அப்படின்றத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இதுக்கப்புறம் உள்ள புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ முதல்ல இந்த வளையங்கள், இந்த அழகழகான இந்த ரிங்ஸ் இருக்கு இல்லையா, இது எப்படி உருவாச்சு அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்துருக்க இந்த ஃபோட்டோவில் ஒரு பெரிய வுல்ஃப்ரேயட் ஸ்டாரும் இன்னொரு மேசிவ் ஸ்டாரும், அந்த இன்னொரு மேசிவ் ஸ்டாருக்கு ஓ டைப் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டும் வெளியேறும். அப்படி வெளியேற ஸ்பீடு எவ்வளோ இருக்கும்னா, கிட்டத்தட்ட 10 மில்லியன் கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ற ஸ்பீடில் வெளியேறும். இப்படி வெளியேற அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் ஒவ்வொரு 8 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியேறின அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் ஒவ்வொரு ரிங்காக ஃபார்ம் ஆகி இதை சுற்றி இப்படி ஒரு அழகான வடிவத்தை நமக்கு காட்டுது. இதில் இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸோட அந்த ரிங்கெல்லாம் தள்ளி தள்ளி அந்த ஸ்டாரை விட்டு போக போக கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் குளிர்ந்து போய் விண்வெளியில் மங்கி மறைஞ்சு போயிடும். வேறு ஒரு ஸ்டாராக அது உருவாகிறதுக்கான இன்னொரு இடத்த நோக்கி அது போயிடும். இப்போ இந்த ஜேம்ஸ் வெப் எடுத்த ஃபோட்டோவில் கூட நமக்கு ரொம்ப கம்மியான ரிங்ஸ் தான் தெரியுது இல்லையா. இவ்வளோ கம்மியான ரிங்ஸ் தெரியறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் மங்கி மறைஞ்சிருதுன்னு சொன்னலையா, அப்படி எல்லாம் மறைஞ்சு போனதுனாலையும் குளிர்ந்து போனதுனாலையும் தான் நமக்கு கம்மியாக தெரியுது. ஆனால் உண்மை என்னென்னா, ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்துருக்கிற இந்த ஃபோட்டோவில் 17 ரிங்ஸ் தெரியுது. இதில் ஏன் 17 ரிங்ஸ்ன்றதை நான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதே வுல்ஃப்ரேயட் ஸ்டாரோட ஃபோட்டோஸ் எடுத்தப்ப நமக்கு அதில் வெறும் 2 ரிங்ஸ் தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோ தரையிலேருந்து ஒரு டெலஸ்கோப்பை வச்சு நாம் ஏற்கனவே எடுத்த வுல்ஃப்ரேயட் 140 ஸ்டாரோட ஃபோட்டோ இது. இதில் நமக்கு 2 ரிங் தான் தெரியுது இல்லையா. இப்படி நாம் இதுக்கு முடி எப்போ மெஷர் பண்ணும்போதுமே இந்த பைனரி ஸ்டார் சிஸ்டத்தோட 2 மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் கிட்டத்தட்ட இதில் 17 ரிங்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம காமிச்சிருக்கு. இது மூலமாகவே ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எந்த அளவுக்கு உணர்திறன் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் தன்னோட மிட் இன்ஃப்ராரெட் இமேஜர் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி தான் இந்த ஃபோட்டோவை எடுத்திருக்கு. இதே மாதிரியான வுல்ஃப்ரேயட் ஸ்டார்ஸ் விண்வெளி முழுக்க அங்கங்கே இருக்க தான் செய்யுது. அந்த ஸ்டார்ஸ்லாமும் தன்னோட மாசை இந்த மாதிரி அதிகமாக வெளியேற்ற தான் செய்யுது. இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இது ஹபுள் எடுத்த WR124 அப்படிங்கக்கூடிய வுல்ஃப்ரேயட் ஸ்டாரோட ஃபோட்டோ. இதுவும் அதோட மாசை வெளியேற்றுது. ஆனால் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்த மாதிரி அதில் ரிங்ஸ் வரல. இதே மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் நம்ம எடுத்திருக்கோம் வுல்ஃப்ரேயட் ஸ்டாரை, அந்த ஃபோட்டோஸ்லாமும் பாருங்கள். இதில் எதுலேயுமே அந்த மாதிரியான அழகான ரிங்ஸ் வெளியேறல இல்லையா. ஆனால் நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்த இந்த வுல்ஃப்ரேயட் 140 அப்படின்ற ஸ்டாரில் மட்டும் இந்த மாதிரியான வளையங்கள் வெளியேறதுக்கு ரெண்டு ஸ்டார்ஸும் ஒன்று ஒன்று சுற்றி நெருங்கிறது ஒரு ரீசன். அதே மாதிரி இந்த வுல்ஃப்ரேயட் ஸ்டார் சுற்றக்கூடிய அந்த ஆர்பிட் நீள்வட்டமான ஒரு ஆர்பிட், அதுதான் முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த மாதிரியான நட்சத்திரங்களுக்கு ஏன் வுல்ஃப்ரேயட் அப்படின்ற பேர் வந்துச்சுன்றதும் முதல்ல தெரிஞ்சுப்போம். 1867 பாரிஸில் உள்ள ஒரு ஆய்வகத்தில் சார்லஸ் வுல்ஃப், ஜார்ஜியஸ் ரேயட் அப்படின்ற ரெண்டு விஞ்ஞானிகள் ஃபோக்கல்ட் டெலஸ்கோப் அப்படின்ற ஒரு டெலஸ்கோப்பை பயன்படுத்தி விண்வெளியில் 3 வுல்ஃப்ரேயட் ஸ்டார்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 3 வுல்ஃப்ரேயட் ஸ்டார்ஸுக்கும் அப்போ வுல்ஃப்ரேயட்ஸ்னு பேர் இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதை கண்டுபிடிச்ச அந்த ரெண்டு விஞ்ஞானிகளோட கடைசி பேரை மட்டும் ஒன்றா சேர்த்து வுல்ஃப்ரேயட் ஸ்டார்ஸ் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. இதுதான் இந்த ஸ்டார்ஸுக்கு வுல்ஃப்ரேயட் ஸ்டார்னு பேர் வந்த கதை. இப்போது வுல்ஃப்ரேயட் ஸ்டார்ன்றது என்ன அப்படின்றத பார்த்துருவோம்.
ஒரு பெரிய நட்சத்திரம், அளவுல ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய, நம்ம சூரியனை போல ஒரு நட்சத்திரம், ஆனா நம்ம சூரியனை விட பல மடங்கு அளவுல பெருசா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், தன்னோட மைய பகுதியில கோர்ல ஹீலியமையோ இல்ல மற்ற ஹெவியர் எலமெண்ட்ஸையோ, மற்ற கனமான எலமெண்ட்ஸையோ ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அப்படி ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சப்போ அதோட சர்ஃபேஸ்ல உள்ள ஹைட்ரஜனை வேகமா விண்வெளியில வெளியேற்ற ஆரம்பிக்கும். இப்படி வெளியேற்ற ஆரம்பிக்கிற இந்த பெரிய நட்சத்திரத்தை தான் உல்ஃப்ரேயட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட பிளானிட்டரி நெபுலா போல தான். ஏன்னா பிளானிட்டரி நெபுலாலையும் நடுவில் உள்ள ஒரு நட்சத்திரம் தன்னோட ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை சுற்றி தன்னோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸை தன்னோட மாஸை எஜெக்ட் பண்ணும். இதுதான் பிளானிட்டரி நெபுலா. ஆனால் பிளானிட்டரி நெபுலாவுக்கும் இந்த உல்ஃப்ரேயட் ஸ்டாருக்கும் சில சில ஒற்றுமைகளும் இருக்குது, சில சில வேற்றுமைகளும் இருக்குது. சாதாரணமாக பிளானிட்டரி நெபுலான்றது நம்ம சூரியன் அளவு உள்ள இல்லை சூரியனோட கொஞ்சம் பெருசாவோ சிறுசாவோ உள்ள ஒரு நட்சத்திரம், அது ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட மாஸை எஜெக்ட் பண்ணுறது. ஆனால் இந்த உல்ஃப்ரேயட் ஸ்டார்ன்றது நம்ம சூரியனை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரம், பல மடங்கு வெப்பம் அதிகமாக கொண்ட ஒரு நட்சத்திரம், தன்னோட மாசை தன்னோட சர்ஃபேஸில் உள்ள ஹைட்ரஜனை அந்த மாசெல்லாம் தூசாக வெளியேற்றுறது. நம்ம விண்வெளியில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் இந்த உல்ஃப்ரேயட் ஸ்டார் டைப்பில் உள்ள நட்சத்திரங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கும், இதை பார்க்குறதே ரொம்ப ரேர். உதாரணமாக நம்மளோட மில்கிவே கேலக்ஸி இருக்கு இல்லையா, பால்வெளி அண்டம், இதில் பல மில்லியன் நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனால் அதில் சில ஆயிரம் நட்சத்திரங்கள் மட்டும்தான் இந்த உல்ஃப்ரேயட் ஸ்டார்ஸோட வகையை சேர்ந்ததாக இருக்க முடியும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதுலேயும் நாம் சில நூறு நட்சத்திரங்களை மட்டும்தான் இந்த உல்ஃப்ரேயட் ஸ்டாரோட வகையில் கண்டுபிடிக்கவே செஞ்சுருக்கோம். அந்த அளவுக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரேரான நட்சத்திரம். ஏன்னா ஒரு நட்சத்திரம் இவ்வளவு பெரிய மாஸ் கொண்ட, இவ்வளவு வாயுக்களை உள்ளடக்கின ஒரு நட்சத்திரமாக மாறுறதுன்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. அப்படி ஒரு நட்சத்திரம் மாறுச்சுனா கூட, இந்த உல்ஃப்ரேயட் ஸ்டாராக அது மாறுச்சுனா கூட, அது ஆயுட்காலம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெருசாக அது மாறும்போது அதோட வெப்பமும் ரொம்ப அதிகமாக இருக்கும், அது இழக்கிற மாசோட அளவும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அதோட ஆயுட்காலம் நம்ம சூரியனோட ஒப்பிடும்போது இல்லை நம்ம சூரியன் அளவு உள்ள மற்ற நட்சத்திரங்களோட ஒப்பிடும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அதிகமான உல்ஃப்ரேயட் ஸ்டார்ஸை விண்வெளியில் கண்டுபிடிக்க முடியறதில்ல. விண்வெளியில் சாகிட்டேரியஸ் நட்சத்திர தொகுதியில் இருக்கக்கூடிய உல்ஃப்ரேயட் ஸ்டாரான WR102 அப்படின்ற உல்ஃப்ரேயட் ஸ்டார் தான் இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதுலேயே, இப்போ வரைக்கும் விண்வெளியில் நாம் கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப ஹாட்டஸ்ட் ஸ்டார், ரொம்ப ரொம்ப அதிக வெப்பமான நட்சத்திரம். இதோட வெப்பநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னா, இதோட மேற்பரப்பு வெப்பநிலை மட்டுமே 210,000 கெல்வின்ற அளவுக்கு இருக்குமா. இதை நம்ம சூரியனோட ஒப்பிடும்போது நம்ம சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை வெறும் 6,000 கெல்வின் மட்டும்தான். அப்படின்னா நம்ம சூரியனை விட அந்த உல்ஃப்ரேயட் ஸ்டாரான 102ன்ற அந்த நட்சத்திரம் எவ்வளவு அதிகமான வெப்பம் கொண்டது அப்படின்றத நம்மளால் சுலபமாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம விண்வெளிக்கு அனுப்பியிருக்க ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட அந்த எல்லா டெலஸ்கோப்ஸையும் விட அதிக திறன் வாய்ந்ததாக, அதிக சென்சார்ஸ் கொண்டதாக இருக்குது. அதனால தான் இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த அந்த WR140ன்ற அந்த ஸ்டாரில் 2 வளையத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் 17 வளையங்கள் கிட்ட கண்டுபிடிச்சிருந்திருக்கு. இப்போது இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி நம்ம இந்த உல்ஃப்ரேயட் ஸ்டார்ஸ் எல்லாம் ஆராய்ஞ்சிருப்போம் இல்லையா, அதையே திரும்ப வேறு வகையிலேருந்து ஆராய்ஞ்சோம்னா, இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்போட அந்த ஹைலி சென்சிட்டிவ் சென்சார்ஸை வச்சு ஆராய்ஞ்சோம் அப்படின்னா, இதை பற்றின இன்னும் நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கும். எப்படி ஒரு நெபுலா ஒரு நட்சத்திர உருவாக்கத்துக்கு முக்கியமாக காரணமாக இருக்கோ, அதே மாதிரி இந்த உல்ஃப்ரேயட் ஸ்டார்ஸும் அது தன்னை சுற்றி மாசை அதிகமாக எஜெக்ட் பண்ணது இல்லையா, அப்படி வெளியிற வர அந்த தூசெல்லாம் ஒன்றா மறுபடியும் ஒரு நெபுலாவில் சேர்ந்து திரும்ப அதிகமான வெப்பநிலையில் அழுத்தப்பட்டு ஒரு புது நட்சத்திரம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்படி இருக்கிறதால புது நட்சத்திரம் உருவாகிறத பற்றின ஒரு புது பார்வையை, ஒரு புதிய கோணத்தை நமக்கு ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வந்திருக்கு.